ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்புற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பப்புவுக்காக அருணும் சரி, அதே மாதிரி பூமிக்காவும் எதை வேணால் செய்வாங்க. பப்பு ஹெல்த் கண்டிஷன் தான் முக்கியம், அதுக்காக எதையும் தியாகம் பண்ண தயார் அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் நினச்சா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பப்பு ஆப்ரேஷனுக்கு பணம் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு ஹார்ட்டும் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் இவங்க சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு சைக்கு வாசுகி குடைச்சல் கொடுத்தாலும் அதையும் பெருசாக எடுத்துக்காமல் இவங்க நல்லது எப்படியும் அந்த குழந்தையை காப்பாற்றணுன்ற முயற்சியை தவிர வேறு எதையும் பெருசாக யோசிக்கவே இல்லை. ஸோ இந்த நிலையில் ஆர்ட் கிடைச்சிருச்சுன்ற சந்தோஷத்தை வெளிப்படுத்தினா பப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். முடியவே முடியாது, என்னால் ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியாது, ஃபஸ்ட்டு என்னோடய அப்பா அம்மா கல்யாணம் முடியணும், அதுக்கப்புறம் தான் நான் பண்ணிப்பேன்றாங்க. பட் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காதனால தீபக் கூட கோவப்படுறாரு. பட் குழந்தைகிட்ட கோவப்பட்டு அவன் இருக்க கண்டிஷனில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு தீபக்கை கூல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தனியாக அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ பப்புவை நம்மளால் மாற்ற முடியாது, அவன் சின்ன பையன், புரிஞ்சிக்க மாட்டான், அவன் மனசில் ஆழமாக இருக்குது. ஸோ இதே நிலையில் அவன் ஆப்ரேஷன் போனால் அவன் ஹெல்த்து சரியாக இருக்காது. ஸோ பப்பு ஆசையை நிறைவேற்ற என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இதுக்கு பூமிக்கா தான் ஒத்துக்கணும் அப்படின்றாங்க. ஸோ பூமிக்காவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பூமிக்காவும் வந்து வேறு வழி கிடையாது, பப்புக்காக இதை செஞ்சு தான் ஆகணும், அவனோட ஹெல்த்து தான் இப்பொழுதைக்கு முக்கியம்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இன்னொரு சைடு ஜெனிக்கும் சரி அருணுக்கும் கல்யாணம். ஸோ ஒரே மேடையில் ரெண்டு பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலாக சிறப்பாக வந்து வாசுகி மாதவன் வந்து செமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. பப்புவுக்கு அவ்வளோ சந்தோஷம், தன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணத்தை பார்க்கணும், அதை இவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்த கெஸ்ட் எல்லார்ட்டையும் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அதே மாதிரி இன்னொரு சைடில் என்ன பண்ணுறான்னா இன்னொருத்தங்கள்ட்ட போய் எங்கள் சித்தப்புக்கும் எங்கள் சித்திக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவன் எதிர்பார்த்தது நடந்திருக்கு அப்படின்ற சந்தோஷம். மற்றங்க இருக்க எல்லாருக்கும் டென்ஷனாக இருக்குது, இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு. ஜெனிக்கு செம ஹாப்பி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருணோட ஒய்ஃப் ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு இருக்காங்க. இந்த நிலையில் தான் பப்புக்கு கூட ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.